இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மைண்ட்ல ஏத்துக்கோங்க, இதுக்கு இது சொல்யூஷன் இல்ல, இதுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போறது கிடையாது, இதுதான் உங்க லைஃப் டிசைட் பண்ண போறது கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் நாட் ஃபார் சொல்யூஷன். இதுக்கு இது நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கு இதுதான் சொல்யூஷன்றது கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு பையன் பண்ணிட்டாங்கிறத பார்ப்போம். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய பேருக்கு தெரிய வரும், புது புது விஷயங்களா இருக்கலாம். புதுசா கேட்கறவங்களுக்கு என்ன இப்படி எல்லாம் இருக்குன்றது கூட வந்து பாத்தீங்கன்னா தெரியலாம். ஏன்னா இதனால நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது வீட்டுல வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க, செய்யறாங்க. அது மூல கொண்டு எல்லாத்தையுமே பார்ப்போம். தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆனா ஏன் சொல்றேன் அப்படிங்கறது, இந்த வீடியோ நான் முடிக்கும் போது ஆரம்பிச்சு எண்ட்ல முடிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் எதுக்காண்டி இப்படிப்பட்ட விஷயத்த வந்து பேசுறோம். கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிருஷ்ணபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல மலைப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வீரமணி மல்லிகா அப்படிங்கிற இந்த ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க. யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ராதிகா தேவி, சிவா, மருததுரை அப்படிங்கிற இந்த மூணு பசங்க வந்து இவங்களுக்கு வந்து இருக்காங்க. இதில் அந்த ராதிகா தேவி அப்படிங்கிற அந்த பொண்ணு அவங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சிவா அப்படிங்கிற அந்த பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருக்கான். சிவா அப்படிங்கிற அந்த பையன் ஏப்ரல் மந்த் நடந்த பப்ளிக் எக்ஸாம், 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு 11th 10th ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து அவுட் ஆயிருக்கு. அதில் சிவா அப்படிங்கிற அந்த பையன் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. ஃபெயிலான காரணத்தினால இவர் ஒரு ரொம்ப சோகமாகவே இருந்திருக்காரு. ரெண்டு சப்ஜெக்டில் வந்து இவர் வந்து ஃபெயில் ஆயிருக்காரு, தமிழ் அண்ட் மேக்ஸ்னு நினைக்கிறேன். அந்த அதில் வந்து மார்க்ஸ் வந்து சரியாக தெரில, 21 மார்க் சம்திங் அதில் தமிழில். இதில் எவ்வளோ சரியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஃபெயில் ஆனதில் ஒரு ரொம்ப சேடாக வந்து உட்காந்துருக்காரு. அதை தாண்டி அவங்க வீட்டில் அவங்களோட அப்பா அம்மா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வீரமணி அண்ட் மல்லிகா அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க கூலி வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ராதிகா தேவி, சிவா, மருததுரை அப்படிங்கிற இந்த மூணு பேரும் அண்ணா, அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி இதில் வருந்தவங்க. சிவா அப்படிங்கிற இந்த பையனுக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட் வெளியே வந்ததை அடுத்து இந்த பையன் ஃபெயில் ஆயிட்டான். ஃபெயில் ஆனதில் இவர் வந்து அப்படியே போய் ரொம்ப சோகமாக, ஒரு மன உளைச்சலுக்கு எப்படி ஒரு அந்த ஒரு ஃபீல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அந்த ஒரு மாதிரி ரொம்ப சேடாக வந்து இருந்திருக்காரு. இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ராதிகா தேவி அப்படிங்கிற அவங்களும் வீட்டில் இல்லை, மருததுரை அப்படிங்கிற அவரும் வீட்டில் இல்லை, எங்கேயோ வந்து வெளியே போயிட்டாங்க. அவங்களோட அப்பா அம்மாவும் அன்னைக்கு இன்னைக்குன்னு பார்த்து ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ இந்த பையன் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருந்திருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி ஆகி இந்த பையன் வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறான். வீட்டில் யாரும் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க வெளியே, ஏதோ ஒரு வேலைன்னு வந்து போயிட்டாங்க, அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களோட அம்மா மல்லிகா அப்படிங்கிற சிவாவோட அம்மா அவங்களோட சாரியை எடுத்து இந்த பையன் சிவா தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே வந்து இன்றைக்கி ஆயிருக்கு. இதுதான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வீடியோ பார்த்துருக்கு எல்லாரும், யாராக வேணா இருக்கட்டும், இந்த வீடியோ டெடிக்கேட் பண்ணுறது பேரண்ட்ஸ்க்காக கூட நான் டெடிக்கேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஏன்னா நிறையா பேர் வீட்டில் நிறையா விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. இங்கே வருவோம் ஃபஸ்ட்டு, அது என்னங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி இந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். இதுதான் உங்களோட லைஃப் டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருக்குற அத்தனை பேராக இருக்கட்டும், எத்தனை பேராக வேணாலும் இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்காதவங்களாக இருக்கட்டும், ஒரு படிப்புங்கிறது உங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு பார்ட். அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தேவை, கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா தேவை. அதுதான் ரொம்ப முக்கியம்னா கிடையாது, அது அதுதான் எல்லாமேனா இல்லை, தேவை. தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் வந்து மோஸ்ட்டாக வந்து அதை படிக்காத காலங்கிறத நம்ம அப்பா அம்மாவோட முடியட்டும், அது அந்த காலத்தில் படிக்காமல் இருந்தாங்க, அது என்னமோ செஞ்சாங்க முடிஞ்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே படிக்கணும், எல்லாருமே படிக்கணும், நல்லா படிக்கணும்னா படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் அப்படிங்கிறத என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது இப்போ வந்து எல்லாருமே, அது இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து படிப்புங்கிறது இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் படிப்பில் ஃபெயில் ஆகிட்டீங்க, அரிய சொது இருக்குது அப்படின்னா சூசைட் பண்ணுன்னு ஏன் யோசிக்கிறீங்க, எதுக்கு சூசைட் பண்ணிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன்.
எதுக்காண்டி சூசைட் பண்ணிக்கிறீங்க? அது போச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சா? அண்ட் நான் லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு நீட் எக்ஸாமில் ஒரு ரிசல்ட்டுக்கு பயந்து யாரோ சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசியிருப்பேன். இப்போ இன்னைக்கு என்னடானா, இந்த டென்த்து படிச்சிருக்க ஒரு பையன் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டான். என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. நம்ம இருந்துட்டு இருக்கிற சொசைட்டியில தான் இப்படியெல்லாம் நடக்குது. ஏன் நடக்குதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த பையன் இப்படி பண்ணிக்கிற சூசைட் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டீப்பாக பாருங்க. என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதுதான் சரிங்கிற அளவுக்கு வந்து வரும். என்ன அப்படின்னா, ஒன்று அந்த பையன் வந்து மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி முழிக்க போகிறது, எப்படி அவங்கள பார்த்து பேச போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இது வந்து இருக்கும். நான் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னால் மற்றவனுங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க நம்மளை என்ன நினச்சிருவாங்க, நம்ம இப்படி ஃபெயில் ஆகிட்டோம், நம்மளுடைய அரியர் இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்க நம்ம எப்படி நம்மளை நினச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே இன்னைக்கு அதுதான். ஏன்னா எல்லாரும் அவங்களோட லைஃப்பில் வந்து இதுவாகிறதே ஒரு இதுதான் ஒரு பெரிய ஒரு காரணமாகவே இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற படிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற படிப்பாக இருக்கட்டும், அது எதுவும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இது சொல்யூஷன் கிடையாது. சூசைட் அப்படிங்கிற சொல்யூஷனே இல்லை. தூக்கி எரிஞ்சிருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, ரெண்டு பேத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கு, அண்ட் லெவல்த் அண்ட் டென்த்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. யாரும் ஃபெயில் ஆகி நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா தூக்கி போட்டு ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், தூக்கி எரிஞ்சிரு. அந்த மைண்ட் செட்டை கொண்டு வராத, தயவு செஞ்சு கொண்டு வராது. எவன் என்ன வேணா நினச்சிட்டு போகிறான், யார் என்ன வேணா நினைக்கட்டும், அவன் வந்து ஒரு ரூபா கூட உனக்கு தரப்போறது கிடையாது, உங்க ஃபேமிலிக்கு தரப்போறது கிடையாது. நீ தான் உங்க ஃபேமிலியை பார்க்க போகணும், நீங்க தான் உங்க ஃபேமிலியை நல்லா வச்சுக்க போறீங்க. அது ரிலேட்டிவ்ஸ் யாரா வேணா இருக்கட்டும், அது அது இந்த மேட்ரே கிடையாது. மற்றவனுக்காண்டி வாழாத. நான் திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம் அவ்வளவுதான், அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், மற்றவங்களுக்காண்டி வாழாதீங்க. மைண்ட் செட் இருக்கு, நான் சூசைட் பண்ணிக்கிற போற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா தூக்கி எரிஞ்சிருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வீடியோ எனக்கு வைரல் ஆகுமானா எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பசங்களை பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதுதான் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய டைமுக்கு அந்த மாதிரி ஆன வீட்டில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்பா அம்மா தயவு செஞ்சு அந்த பசங்களை பார்த்துக்கோங்க, அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும். நான் ரெண்டு பேத்துக்குமே தான் சொல்கிறேன், ஏன்னா இதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது, உலகமே புதுசாக இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோ. இதுதான் வாழ்க்கை இல்லை, வெளியே தாண்டி வாங்க, நிறையா விஷயம் இருக்குது, உலகமே உங்களுக்கு புதுசாக தெரியும். இதுதான் படிப்பு தான் வாழ்க்கைன்னா இல்லை, படிப்புங்கிறது ஒரு சின்ன ஒரு பார்ட், உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு பார்ட், அவ்வளோதான் ஒரு விஷயமே. இதுதான் உங்கள் லைஃப், இதுதான் உங்கள் லைஃப் டிசைட் பண்ண போகிறது, வாழ்க்கையே தீர்மானிக்க போகிறது தான்ப்பா, நீ படித்தாதான் எல்லாமே பண்ண முடியும் அப்படி சொல்லி இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறையா பேர் வீட்டில் சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. இப்போ நீ இப்படி தான் படிக்கணும், நீ படித்தாதான் உன் வாழ்க்கை, படிக்கலைன்னா ஒன்றுமே இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. நீ படித்தாதான் நீ பெரிய ஆளாக முடியும், படித்தாதான் எதுனாலும் பண்ண முடியும், படித்தாதான் நாலு பேர் மதிப்பாக, படித்தாதான் நம்ம நாலு பேர்த்து முன்னாடி முழிக்க முடியும், நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம இந்த சொசைட்டியில் நல்லா வர முடியும் அப்படி சொல்லி 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 என் மைண்டில் ஏற்றி 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 அது சின்ன வயசுலேருந்து ஒரு உள்ளே கொண்டு போய் இன்றைக்கி பெரிய ஒரு விஷயம் வந்து எல்லாரோட மைண்ட்லேயுமே இன்றைக்கி வந்து இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரியாலிட்டி என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு படிக்கணும், படிக்க வேணாம் நான் யாரையுமே சொல்ல வரல, கண்டிப்பாக படிங்க, கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீ எவ்வளோ தான் நீ படிச்சு, நீ ஒரு கோல்டு மெடலே நீ எடுத்திருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய படிப்பாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய இதுவாக இருந்து கோல்டு மெடல் எடுத்திருந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூக்கு நீ போகிற ஒரு கம்பெனியில் போய் அங்கே போய் உனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை அப்படின்னா உனக்கு தூக்கி வெளியே எரிஞ்சிருவான். அவ்வளோதான், நல்லா புரிஞ்சுக்கோ. உன் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிக்கோ. உங்களோட திறமை எது, உங்களுக்கு எது பிடிக்குது, உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இல்லை உங்கள் சுற்றி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க, உங்களோட ஃபேமிலியில் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிப்பாங்க. இல்லை நீங்கள் யாருங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி நீங்கள் தான் வெளியே வரணும். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கும், ஒவ்வொரு திறமை இருக்கும், அதை வச்சு முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு இந்த ஒரு படிப்புங்கிறது என்ன அப்படின்னா இந்த படிப்பை வச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கலாம், நல்லா ரிசர்ச் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபீல்டு சம்மந்தமாக. அவ்வளோதான் ஒரே விஷயம் நான் சொல்ல வர்றது, அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் படிச்சிருக்கிற புக் அத்தனை புக்காக இருக்கட்டும், எவ்வளோ ஒருத்தர் தான் எழுதுனது, அது யாருனே படிக்காதவங்க தான் எழுதியிருப்பான். இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு குரூப்பாக இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜ் எது வேணாலும் இருக்கட்டும், புக் எழுதுனது படிக்காதவனாக தான் இருப்பான். படித்து யாருமே புக் எழுதலையே, அந்த எழுதுனது தான் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க, நீ எழுதுனதை யாரோ எங்கேயோ எழுதுனதை எங்கேயோ உட்காந்து பிரிண்ட் பண்ணதான் அதை நம்ம உட்காந்து படித்து மக பண்ணி இன்றைக்கி வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். அவ்வளோதான் ஒரு விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோ. அதுக்கு நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னா இதுதான் சொல்யூஷன் இல்லை. இட்ஸ் நாட் ஃபார் சொல்யூஷன் இது கிடையாது. இதுக்கு இது விடை இல்லை. ஃபெயில் ஆகிட்டியா, அரியஸ் வந்துருச்சா, ஃபேஸ் பண்ணு.
ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன அடுத்த அட்டம்ப்ட் பாஸ் ஆகிக்கோ, இல்லை அதுக்கு அடுத்த அட்டம்ப்ட் பாஸ் ஆகிக்கோ, இல்லை நீ அதுவும் போகுதா அதுக்கடுத்து நீ பாஸ் ஆகிக்கோ, அடுத்தடுத்து நீ படிச்சு எவ்வளோ எத்தனை தடவை வரப்போகுது நான் கேட்குறேன், ஒரு 10 தடவை வருமா, ஏன் ஒரு 15 தடவை 20 தடவை வருமா, அதுக்கப்புறம் எப்படின்னா நீ பாஸ் ஆகிதானே ஆகணும், அதுதானே நடக்கும். அதுக்காண்டி நீ சூசைட் பண்ணுற அவசியமே இல்லையே. இன்னைக்கு இந்த பையன் சிவா அப்படிங்கிற அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், இட்ஸ் நாட் ஃபார் ஒரு ஈஸியாக அந்த விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இருந்துருக்கிற சொசைட்டியில் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பசங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அவங்க சப்போஸ் மார்க் கம்மியாக எடுத்திருக்காங்களோ இல்லை ஏதோ ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்கள் பசங்களுக்கு படிப்பு வரலை, அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் இல்லை பொண்ணாக இருக்கட்டும், படிப்பு வரலை அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த யாரும் அப்படியே சும்மா பிறந்துட்டுனா சும்மா போகணும்னா நிறைய பேர் வந்து நினைக்க மாட்டாங்க. அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படின்னா நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா வாழணும், நல்லா நம்ம லைஃபை லக்ஸரியாக இருக்கணும் தான் இன்னைக்கு முக்கால்வாசி பேர் நினைக்கிற ஒரு விஷயம். அதனால் அவனுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும், அது யாராக வேணால் இருக்கட்டும், அது சம்பந்தமா அந்த பசங்களா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் போறாங்க அப்படின்னா அவங்க இதுல விடுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வீட்டுல அவங்களே டிசைட் பண்ணிக்குவாங்க. உங்க பசங்க கிட்ட அந்த ஒரு என்னப்பா அவங்க ரெக்வஸ்டே கேட்க மாட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆகணும், எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத கேட்கறதே கிடையாது. முக்காபேசு வீட்டுல கேட்கறதே கிடையாது, நான் சொல்றதா நீ ரூல்ஸ், நீ இதை தான் நீ பண்ணணும், இதை தான் செய்யணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு உங்கள் பசங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. ஏன்னா இன்றைக்கி பயப்படுறது நிறையா பேர் வீட்டில் பயப்படுறாங்க. ஒரு 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 ஃப்ரெண்டு கூட தனியாக ஒரு வெளியே போய் ஃப்ரெண்டு கூட பேசுகிறத அவங்க வீட்டில் அந்த மாதிரி அவங்க இருக்க முடிய மாட்டேங்குது. நிறையா பேர் வீட்டில் இருக்க முடிய மாட்டேங்குது. ஒன்று அப்பா வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறது கிடையாது, அதே மாதிரி அம்மா வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பழகுங்க, பசங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருங்க. வேறு யார் கூட நீங்கள் இருக்க போகிறீங்க? உங்கள் பசங்க தான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்க. அவங்கள நம்பி தான் நீங்கள் இருக்கணும், உங்களை நம்பி தான் அவங்க இருக்க போகிறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. மற்றவனா நம்பியோ இல்லை இன்னொருத்தவன் நம்பியோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தூக்கிப்பட்டு உங்கள் பசங்களை நம்புங்க. யார் யார் மேலேயோ நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது உங்கள் பசங்க மேலே வைங்க, அதே மாதிரி பசங்க உங்கள் அப்பா அம்மா மேலே வைங்க. உங்கள் அப்பா அம்மாவும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், வேறு யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இது மிகப்பெரிய ஒரு பாயிண்ட். உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் தான் பார்த்துக்கணும், யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் இருப்பாங்க செய்வாங்க, ஆனால் பார்த்துக்கவே மாட்டாங்க அப்படின்னா கிடையாது, பார்த்துக்குவாங்க. ஒரு சிலவங்க பார்த்துக்குவாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் தான் உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபெயிலியர்ஸ் வருது அப்படின்னா ஃபேஸ் பண்ணுங்கள், அது யாராக வேணாலும் இருக்கட்டும் ஃபேஸ் பண்ணுங்கள். அதை பார்த்து பயந்து ஓடாதீங்க. ஒரு பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனை ஒன்று துரத்துது அப்படின்னா முன்னாடி எதிர்த்து வாங்க. நான் சொல்கிறது தான் ஒரே விஷயம், அதை பார்த்து பார்த்து என்னென்னக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ துரத்திக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இந்த பையன் வந்து இந்த ஒரு சின்ன பையன், ஒரு 10th படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் ஒரு ஃபெயில் ஆகிட்டா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியரை பார்த்து இன்றைக்கி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். நல்லா நான் வச்சுக்க, நீ சின்ன ஒரு ஃபெயிலியர் பார்த்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்போ லைஃப்பில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான வேற பார்ப்பீங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் புது புது மனுஷங்க, புது புது ஆட்களை மீட் பண்ணுவீங்க, பேசுவீங்க. உங்கள் லைஃப்பில் இதெல்லாமே நடக்க போகுது, அதெல்லாமே நீங்கள் நிறையா பார்க்கணும். அதுக்கு நீங்கள் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும். ஒருத்தவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் ஃபெயிலியர் வந்தால் தான் அதுலேருந்து நீங்கள் கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்த வந்து நான் சொன்ன மாதிரி போய்கிட்டே இருக்கான், அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அப்படியே லைஃப் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கு, எது பண்ணாலும் இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நான் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அவன் மனுஷனே இல்லை, அவன் மனுஷனே இல்லை. ஃபெயிலியர்ஸ் வரணும், வந்து அடிபட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டால்தான் ஒரு வெறியை வரும். அந்த வெறியை வச்சு தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது உனக்கு தோணும். நீ அதை வச்சு அடுத்தடுத்து நீ மேலே வருவேன். நல்லா புரிஞ்சுக்கோ, இதுதான் ஒரு விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒரு விஷயம், ஃபெயிலியர்ஸே வரல அப்படியே போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அது அது எப்படி சொன்னால் வாழ்க்கையே அது கிடையாது. ஃபெயிலியர்ஸ் வரணும், சந்தோஷமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கணும், கஷ்டப்படணும், அனுபவப்படணும், நிறையா விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கு எல்லாமே ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுங்க, ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம். அதை பார்த்து பயந்து ஓடாதீங்க. ஃபெயிலியர்ஸ் தான் வாழ்க்கையவே கற்றுக் கொடுக்கும், ஃபெயிலியர்ஸ் தான் வாழ்க்கையவே மாத்தும் செய்யும், எல்லாமே இந்த ஒரு விஷயம் தான்.
தோல்வியை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தோல்வி துரத்துக்கிட்டே தான்ப்பா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தோல்வி துரத்துக்கிட்டே தான் இருக்கும், உன்னை விடாது, உன்னை விடாது. அதை எடுத்து நீ ஓட ஆரம்பிச்சு அப்படின்னா எத்தனை தடவை உன்னை துரத்தோம் அப்படிங்கிறது நீயே யோசிச்சுப்பாரு. ஒரு 10 தடவை, ஒரு 100 தடவை, ஒரு 1000 தடவை, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்ப. ஏன்னா ஒரு தோல்வி வந்து உன்னை போட்டுக்கிட்டே இருக்கும், உன்னை தோல்வி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு, நீ ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கே வந்து வெறுப்பு வந்துடும். என்னடா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம போட்டாலும் இவன் எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கான், இவன் என்னடா மனசன் என்னடா அப்படிங்கிற அளவுக்கு அதுவே வெப்சைட் டென்ஷன் ஆகி அதுவே உன்னை தாண்டி போயிடும். நீ உன்னை ஜெயிக்க வச்சுட்டு அதுவே போயிடும். இதுதான் ஒரு விஷயம், இதுதான் நடக்கும். ஏன்னா சூழ்நிலை காலம் எல்லாம் சேர்ந்து இதுதான் பண்ணும். அதை மைண்டை வச்சுக்கோ, மறந்துடாதீங்க. யாரை வேணாலும் இருக்கட்டும், ஃபெயில் ஆகிட்டீங்க, அரியர்ஸ் எதுவும் இருக்குது, படிப்பில் சம்மந்தமாக இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இது சொல்யூஷன் கிடையாது. சூசைட் இஸ் நாட் ஃபார் சொல்யூஷன். இது இதுக்கு கிடையவே கிடையாது. சூசைட் தற்கொலை அப்படிங்கிறது இதுக்கான ஒரு விஷயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய குரூப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய குரூப், எக்ஸ்பெஷலி குரூப்ஸில் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். பசங்க குரூப் எல்லாத்திலும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கும் தெரியட்டும். அப்படின்னாதான் யாரும் இந்த மாதிரி விஷயங்களில் திருப்பி பண்ணாமல் இருப்பாங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா போய் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்கள ரெக்கவர் பண்ணுறத பாருங்கள். இதிலேருந்து இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விஷயத்துலேருந்து ரெக்கவர் பண்ண பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நான் இப்போவும் நான் சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் டெடிகேட் பண்ணுறது வீடியோவை. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கே வரேன். பேரண்ட்ஸுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெடிகேட் பண்ணுறேன், செகண்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தே பெல் பட்டன் இருக்கும், அதேமாதிரி கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பெர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னு நினச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் மீடியா சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும். அதில் நீங்கள் என்ன பெர்சனலாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயம்னாலும் கேட்கலாம், செய்யலாம், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். நம்ம சேனல் புதுசாக அடிக்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நிமிஷம் பண்ணலாம். பை.